வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் சர்வதேச அளவில் உலக புகழ்பெற்ற இந்திய சதுரங்க வீராங்கனை தானியா சச்தேவ். இவர் டெல்லியில் 1986 ஆகஸ்ட் மாதம் 20 பிறந்தார். குழந்தை பருவத்தில் துரு துரு என்று இருந்த அவரை சதுரங்க விளையாட்டில் அறிமுகம் செய்து வைத்தார் அவரது தாய் அஞ்சு. 6 சதுரங்க விளையாடத் தொடங்கிய தானியா தனது அபாரமான நினைவாற்றல், காய்களை நகர்த்தும் திறன் ஆகியவற்றின் மூலம் வெற்றிகளை குவித்தார். இதையொட்டி அவரை சர்வதேச அளவில் சிறந்த வீராங்கனையாக்கும் முயற்சியில் அவரது பெற்றோர் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அவருக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற பல்வேறு சதுரங்க போட்டிகளில் தானியா கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்தார். தனது 8 இங்கிலாந்து சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தனது முதல் சர்வதேச வெற்றியை தானியா பெற்றார். மிக இளம் வயதில் இந்த விருதை பெற்றவர் என்ற சிறப்பும் இதன் மூலம் அவருக்கு கிடைத்தது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் அவர் லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தார். பின்னர் பல்வேறு தேசிய, ஆசிய, சர்வதேச போட்டிகளில் தானியா கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்தார். 12 சதுரங்க போட்டி, 14 சதுரங்க போட்டிகளில் அவர் சர்வதேச அளவில் வெற்றிகள் பெற்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி, செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டி ஆகியவற்றில் இந்தியா சார்பில் தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் கலந்து கொண்டார். இந்த போட்டிகளில் மட்டும் இதுவரை அவர் 25 பதக்கங்கள் பெற்றுள்ளார். அவரது சாதனை வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது 2005 அவர் பெற்ற பெண்கள் கிராண்ட் மாஸ்டர் சாம்பியன் பட்டமாகும். இதையடுத்து 2008 சர்வதேச மாஸ்டர் பட்டமும் பெற்றார். தற்போது உலக தரவரிசையில் தானியா 59 இடத்தில் இருக்கிறார். அவரது சாதனைகளை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு 2009 அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தது. தற்போது செஸ் விளையாட்டு பயிற்சியாளராகவும் விளையாட்டு விமர்சகராகவும் இருக்கிறார். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு செஸ் விளையாட்டு குறித்த பயிற்சிகளை அளித்து வருகிறார். தானியாவுக்கு 2014 திருமணம் நடைபெற்றது. இவரது கணவர் பெயர் வீரஜ் கட்டாரியா. இவர் கட்டிடக்கலை நிபுணர் ஆவார். இது போன்ற பல தானியா சச்தேவ் நம் நாட்டில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களது திறமைக்கு மரியாதை கொடுத்து அவர்களையும் வெளிக்கொணர வர வேண்டும் என்பது நம் மக்களின் கடமை.